அஸ்லாமு அலைக்கும் அண்ட் ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சுட்டு சூப்பரான ஊத்தாப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரைஸ் வந்து வீட்டில் மெஞ்சி போச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஊத்தாப்பம் ரெசிபி ட்ரை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஊத்தாப்பம் கூட இன்ஸ்டண்ட்டான ஒரு மிளகாய் பொடியும் இதுக்கு தொட்டுக்க சூப்பரான ஒரு சட்னி ரெசிபியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை செஞ்சு பாருங்கள். இப்போது இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் 3/4 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். இந்த ரவையை வந்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு கூட 1 கப் அளவுக்கு வடித்த சாதம் நம்ம சேர்த்துடலாம். இந்த ரவையும் சாதத்தையும் நல்லா ஒன்றா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதுக்கு கூட 3/4 கப் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், நல்லா தோசை மாவு மாதிரி இருக்குல்ல, ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இதுக்கு கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம், அதுக்கு மேலே வேண்டாம். இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து தோசை மாவு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும். இதுக்கு கூட 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் வரைக்கும் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். சோடா உப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டான மிளகாய் பொடி வந்து ரெடி பண்ணிடலாம். பேனில் 5-6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் நல்லா கம்மி ஃப்ளேமில் வச்சு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்க்கலாம். நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான். இதுக்கு கூடவே வந்துட்டு 10-15 கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து ஈரமாக இல்லாமல் நல்லா ட்ரையாக சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே நல்லா வறுபடணும். அப்போ தான் நமக்கு பொடி நல்லா இருக்கும். இப்போது கடைசியாக 1 குட்டி பீஸ் பெருங்காயம், அதையும் சேர்த்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது நல்லா உப்பி வரும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை வந்து ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பவுடராக அரைச்சி நம்ம எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நம்ம இன்ஸ்டண்ட்டான சூப்பரான மிளகாய் பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம கார சட்னி செஞ்சிடலாம். 3 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதுக்கு கூட 4 பூண்டு 1 சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துடலாம். 1 சின்ன சைஸ் வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3-4 காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக அரைச்சாச்சு. இதை வந்து இப்போ தாளிச்சிடலாம். பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை வந்து உள்ளே சேர்த்துடலாம். இது வந்து 4-5 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்கட்டும், லைட்டாக வத்தணும். அப்போ தான் நமக்கு சட்னினும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து லைட்டாக நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த சட்னி வந்து நீங்கள் தாளிக்காமல் சாப்பிட்டாலே ரொம்ப நல்லா இருக்கும், பட் தாளித்தா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு வத்திருச்சு. நம்ம சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஊத்தாப்பம் செஞ்சிடலாம். பாருங்கள், நம்ம மாவும் இப்போது ரெடியாக இருக்குது. தோசைக்கல் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஊத்தாப்பம் ஊற்றிடலாம். பாருங்கள், 1 கரண்டி ஊற்றிட்டு அப்படியே விட்டுருங்க. அதை வந்து நம்ம தேய்க்க வேண்டாம். இப்போ பாருங்கள், நல்லா கம்மி ஃப்ளேமில் வச்சுட்டு நமக்கு விருப்பமான காய்கறிகள் எது வேணாலும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்புறம் கொடமிளகாய் வந்துட்டு கொஞ்சம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்புறம் கேரட் வந்து நல்லா துருவி சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து பீட்ரூட்டை சேர்க்கலாம், பன்னீர் கிரேட் பண்ணி சேர்க்கலாம், தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி சேர்க்கலாம். இப்போ வந்துட்டு ஆயில் கொஞ்சம் மேலே சேர்த்துடலாம். மேலே வந்து லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு ஃப்ளேம் நல்லா கம்மியில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் இன்ஸ்டண்ட் மிளகாய் பொடி, அதை வந்து மேலே நம்ம தூவிக்கலாம். இது வந்து 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்ம ஊத்தாப்பம். இதை திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை, பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான லெஃப்ட் ஓவர் ரைஸ் ஊத்தாப்பம் ரெடி ஆகிடுச்சு.
ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இன்ஸ்டண்ட்டாக மிளகாய் பொடி சட்னிலாம் செஞ்சுருக்கோம், எல்லாமே சேர்த்து சாப்பிட்றப்ப பயங்கர டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலில் லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சுட்டு ரெசிபீஸ்லாம் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஊத்தாப்பம் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.